மந்திராலய தரிசனத்தால் மோகனுக்குள் நிகழ்ந்த திருப்பம். 60 வீடுகள் கொண்ட அக்ரஹாரம் அது. அந்த அக்ரஹாரமே அன்று நிசப்தமாக இருந்தது. இரவு நேரம் என்பதனால் மட்டும் ஏற்பட்ட நிசப்தம் அல்ல. யாருடைய வரவிற்காகவோ அந்த அக்ரஹார திண்ணை ஒன்றில் பலரும் அமர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த நிசப்தம் அது. சற்றைக்கெல்லாம் அதோ மோகன் அண்ணா வருகிறார் என்று ஒரு சிறுமி சொல்ல, அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவித பயம் கலந்த மரியாதையுடன் எழுந்து நின்றனர். கனைத்து கொண்டே நண்பர்கள் புடைசூழ மோகன் வந்தார். அங்கிருந்தவர்களை நோக்கி, யாருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். மிக சுலபமாக அதற்கான தீர்வையும் சொல்ல, அதை அப்படியே ஏற்று மோகனுக்கு நன்றி தெரிவித்து கூட்டம் கலைந்தது. கண்ணு கெட்டிய தூரம் பசுமை, என்றைக்கும் வற்றாத நீர்நிலை தடாகங்கள், தூரத்தே வனப்பான மலைகள், அக்ரஹாரத்தின் ஆரம்பத்தில் கிருஷ்ணர் கோயில், முக்கடல் சந்திக்கும் அந்த பரபரப்பான இடத்திலிருந்து சற்றே ஒதுங்கியுள்ள மிக உன்னதமான அந்த சின்னஞ்சிறிய அழகிய கிராமத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும், சுப நிகழ்வு என்றாலும், மோகனை கலந்தாலோசிக்காமல் யாரும் எதுவும் செய்வதில்லை என்பது மகாதானபுரத்தை பொறுத்தவரை எழுதப்படாத விதியாகவே இருந்தது. சரி, யார் இந்த மோகன்? இவருக்கு ஏன் ஊரே மரியாதை செய்ய வேண்டும்? 1979-80களில் வெளிநாட்டு வேலை கனவுகளில் மூழ்கி தமிழகத்தின் தென்கோடியிலிருந்து மும்பைக்கு சென்ற பல இளைஞர்களில் மோகனும் ஒருவர். ஏதோ ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் என்றால் பரவாயில்லை, சுமார் 5 வருடங்களுக்கும் மேலாக பம்பாய்க்கும் கன்னியாகுமரிக்கும் அலைந்ததுதான் மிச்சம். மன கஷ்டமும் பண கஷ்டமும் சேர்ந்ததுதான் மிச்சம். வேலையும் கிடைக்கவில்லை, வெளிநாடும் செல்லவில்லை. மோகனுக்கு மனம் மிகவும் வெறுமையாகி போனது. எனினும் இடையில் பல சமயம் மன ஓட்டம் இவ்வாறு இருந்தது. சே, இதென்ன வாழ்க்கை! எத்தனை முயற்சி செய்தோம், எவ்வளவு பணம் செலவு செய்தோம், எல்லாம் பூஜ்யமாகி போனதே. ஆம், பூஜ்யம்தான். எங்கு தொடங்கினோமோ அங்கேயே மீண்டும் பயணம் முடிந்து விட்டதே. இனி என் வாழ்க்கை பயணம் எப்படி அமையும், அல்லது எப்படி அதை அமைத்துக் கொள்வது என்று பலவாறு சிந்தித்து ஒரு முடிவிற்கு வராமல் சாலையின் ஓரத்தில் ஒரு நாள் அமர்ந்திருந்த போது ஆட்டோ ஒன்று வந்து நின்றது. நண்பா, இப்படியே பம்பாய்க்கு போவதும் கையில் இருந்த காசை செலவழிப்பதுமாய் இருந்தால் வேலைக்காகுமா? சம்பளத்துக்கு என்னை போல் ஆட்டோ ஓட்டு, 4 காசு பார்க்கலாம். வழக்கம் போல் வெளிநாட்டு வேலைக்கும் நடுநடுவே முயற்சி செய் என்ற போது மோகனுக்கு இந்த யோஜனை சரி எனப்பட்டது. இன்னொருவரிடம் ஆட்டோ ஓட்டுவதற்கு வேலைக்கு சேர்ந்தார். நாளாக இவரிடமும் வேண்டாத பழக்கங்களும் ஒட்டிக்கொள்ள ஆரம்பித்தது. கூடான் நட்பினால் ஒவ்வொன்றாய் வந்து சேர கொஞ்சம் கொஞ்சமாய் அக்ரஹாரத்து அம்பி என்னும் மென்மை போய், பெரியவர்கள் சம்பாதித்து வைத்திருந்த மேன்மை போய், கண்டவர்கள் மிரளும் முரட்டு சுபாவமே முன்னின்றது. இரவு நேரங்களில் அக்ரஹாரத்து தெருமுனையில் நின்று குரல் கொடுத்தால் அக்ரஹாரமே அதிரும். வீட்டிற்கு வெளியில் யாரேனும் இருந்தாலும் அலறியடித்து உள் சென்று விடுவர். ஒருவரை கண்டு மரியாதையாய் எழுந்து நின்று உள் சென்றால் அது பெற்றோருக்கும் மற்றோருக்கும் பெருமை. இப்படி அஞ்சி நடுங்கி உள் சென்றால் அது அந்த முரட்டு நபர் ஒருவருக்கு மட்டுமே பெருமையாக தெரியும். இப்படித்தான் மோகனின் வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை விட அவர் அமைத்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரது முயற்சிகளில் ஏற்பட்ட தோல்விகள் அவரை இவ்வாறு கொண்டு வந்து நிறுத்தியது. இதை போன்ற நிலையில்தான் ஊரில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் மோகனை கலக்காமல் செய்யலாகாது என்கின்ற ஒரு மாயை உருவானது. வீட்டில் பணம் கேட்டு தொல்லை தரலாகாது என்பதனால்தான் தன் சிலவுகளுக்காக ஆட்டோ ஓட்டினார். ஆனால் அவருடன் ஒட்டி கொண்ட தீய பழக்கங்களால் என்ன சம்பாதித்தும் போதவில்லை. தன்னை கண்டு பிறர் அஞ்சுவதை காணும் போதெல்லாம் உள்ளுக்குள் சந்தோஷம் இருந்தாலும் தெளிவு பெற்ற பின் அதை நினைத்து வருந்தவே செய்தார். எந்த நிலையிலும் யாரிடமும் அவர் அடாவடியாய் பணம் பறித்ததில்லை. அதற்காக, அதாவது பணத்திற்காக மிரட்டியதில்லை. வீட்டில் கேட்பார், அல்லது தான் சம்பாதித்த பணத்தில் செலவழிப்பார். அதே போல் எந்த நாளிலும் இவரது மத்தியஸ்தத்தால் செயல்களால் மற்றவர்களுக்கு நன்மைதான் விளைந்திருக்கிறதே தவிர யாருக்கும் ஒரு சிறு தீதும் எப்போதும் ஏற்பட்டதில்லை. தனக்கே செலவுக்கு பணம் இல்லாத போதும் தன்னிடம் யாராவது யாச்சகம் கேட்டால் போதும், கையில் இருப்பதை அப்படியே கொடுத்து விடுவார். இப்படியாக ஒரு 7-8 ஆண்டுகள் கடந்த நிலையில், அதாவது 1986, இவரது மனத்தில், இவரது மார்க்கத்தில் ஒரு மாற்றம் பிறந்தது. ஒரு பாகவதர் மூலம்
ஊரில் உள்ள பலர் நேராகவோ யார் மூலமாகவோ எத்தனையோ நல்லுபதேசங்களை சொன்ன போதெல்லாம் கேட்க மறுத்த மனம், ஏற்க மறுத்த மனம் சோமயாஜுலு என்கின்ற பாகவதர் சொன்னபோது மறுப்பின்றி கேட்க ஆரம்பித்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வர வேண்டும் என்பார்கள். அது இப்போது மோகனுக்கு வந்தது. சோமயாஜுலு பாகவதர் அதி தீவிர ராம பக்தர், வயதானவர், மோகனை கூர்ந்து கவனித்து வந்தவர். ராம பஜனை, ராமநவமி, சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம் என்று விமரிசையாக கொண்டாடுபவர். ஒரு நாள் மோகனை இவர் தனியே அழைத்தார். பார் மோகன், நான் இத்தனை வருஷம் செய்து வரும் ஆன்மீக சேவையால் உன்னில் ஒரு ஒளி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. நீயும் பல வருஷமாக என்னென்ன வழிகளில் எல்லாமோ முயன்றும் மன கசப்பு மிஞ்சியதொன்றுதான் மிச்சம். இப்போது நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், அதன்படி நட கட்டாயம் மாற்றம் வரும். சொல்லுங்கள் சுவாமி, முயற்சிக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உரையும் மந்திராலய க்ஷேத்திரத்திற்கு சென்று வா என்று சொல்லி மந்திராலய மகாத்மியங்களை சுருக்கமாக கூறினார். சுவாமி, நான் பலமுறை பம்பாய் செல்லும் போது மந்திராலயம் ரோடு என்னும் ஸ்டேஷனை பார்த்திருக்கிறேன். அப்போது ஒரு நாளும் இறங்கியதில்லை. இப்போது நீங்கள் பிரத்யேகமாக செல்ல சொல்கின்றீர்கள். ஆனால் அவ்வளவு தூரம் செல்ல என்னிடம் இப்போது பணம் இல்லையே. பாருங்கள் மோகனின் நிலையை. பணம் இருந்தபோது மந்திராலயம் செல்ல வேண்டும் என்கின்ற மனம் இல்லை. இப்போது சோமயாஜுலு பாகவதர் மூலம் கொஞ்சம் மனம் திரும்பிவிட்டது. ஆனால் பணம் இல்லை. மோகன், பணம் ஒரு பொருட்டல்ல. முயற்சி செய். நல்ல விஷயங்களை எப்போதும் தள்ளி போடாதே. உடனே புறப்படு என்று பாகவதர் சொன்னதும் நேரே தன் தாயிடம் சென்றார். அம்மா, நான் மந்திராலயம் போக வேண்டும், உடனே பணம் வேண்டும் என்று கேட்ட தன் மகனையே சிறிது நேரம் உற்று பார்த்தவாறு இருந்தார். எதற்கெல்லாமோ தன்னிடம் பணம் கேட்ட தன் மகன் மந்திராலயத்திற்கு செல்ல வேண்டும் என கேட்டதை நினைத்து அந்த தாயுள்ளம் தனக்குள்ளே கசிந்துருகியது. என்னம்மா யோஜனை, பதிலே சொல்லாமல் என்ன சொல்றதுன்னே தெரியலடா மோகன். இப்பதாண்டா என் மனசு நெறிஞ்சிருக்கு. மந்திராலயம் போகணும்னு தோன்றதுமா, பணம் தாம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோடா மோகன், சீக்கிரமே தரேன். உனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு வரலடா என தன்னிடம் அப்போதைக்கு பணம் இல்லை என்பதை வெளிப்படுத்தினார். பாருமா, இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னும் ரெண்டு நாள், புதன்கிழமை வரைக்கும் நீ பணம் தரலன்னா நான் வியாழக்கிழமை இங்கிருந்து நடந்தே மந்திராலயம் போயிடுவேனாக்கும். தாய் மௌனமாய் இருந்தார். அம்மா, இது ஹாஸ்யம் இல்லை, நிஜமாத்தான் சொல்றேன் என்றவாறு வெளியில் வந்து வீட்டை விட்டு புறப்பட்டு பணத்திற்கு வேறென்ன வழியை காணலாம் என நினைத்த வண்ணம் வீதியில் சென்று கொண்டிருந்தார். வழியில் சிவன் கோவில் மேல் சாந்தி மண்டன் மணிகண்டனை சந்தித்தார். சோமயாஜுலு பாகவதர் சொன்னது, அம்மாவிடம் கேட்டது, புதன்கிழமை வரை கெடு வைத்திருப்பது வரை நண்பன் என்ற முறையில் மோகன் சொல்ல, அட இதுதான் விஷயமாக்கும். ஓ, எனக்கு சனிக்கிழமை கட்டாயம் சம்பளம் வரும், வந்ததும் புறப்பட்டுவிடலாம் என்றார் மணிகண்டன். அவரிடமும், சனிக்கிழமை நான் கிளம்பவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை நான் நடந்தே மந்திராலயம் கிளம்பி விடுவேனாக்கும் என்றதை மணிகண்டனும் ஆச்சரியம் பொங்க உள்ளுக்குள் மகிழ்ந்தவாறே ரசித்தார். பேசுவது நம் மோகன்தானா என்கிற வியப்பு அவருள் இருந்தது. அதுபோன்றே சனிக்கிழமை மணிகண்டனுக்கு சம்பளம் கிடைத்து அவருடன் மோகன் முதன்முறையாய் மந்திராலயம் புறப்பட்டார். புதன்கிழமை தாயாரை தொந்தரவுபடுத்த வேண்டாம் என்கின்ற முடிவு மணிகண்டனை சந்தித்தவுடன் ஏற்பட்டது. அந்த மணிகண்டனுடன் மந்திராலயத்தில் 3 நாட்கள் சங்கல்ப சேவை செய்வதாக பிரார்த்தித்து கொண்டு மிகுந்த ஸ்ரத்தையுடன் அனுஷ்டித்தார். 3வது நாள் தீர்த்த பிரசாதம் அருந்தி துங்கபத்திரைக்கு சென்று கை கால் அலம்பிக் கொண்டு நடந்து வருகையில் பேசிக்கொண்டே வந்தார். மோகன், மந்திராலயம் பிடித்திருக்கிறதா? நம்மை பிடித்திருக்கும். இன்னல்கள் எல்லாம் நீங்கினால் மந்திராலயம் நிச்சயம் பிடித்துவிடும். ஆனால் எதையும் எதிர்பார்த்து இங்கே நான் இப்போது வரவில்லை. நம் சோமயாஜுலு பாகவதரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு உத்வேகத்தில் இங்கே வந்திருக்கிறேன். வேற எதுவும் இப்போது தெரியவில்லை. சிறிது நேரம் மௌனமாக நடந்தனர். ஆமாம் மணிகண்டா, நாம் திரும்பி செல்வதற்கெல்லாம் பணம் இருக்கிறது தானே? டிக்கெட்டிற்கு பணம் போக மேற்கொண்டு ஒரு 80 ரூபாய் இருக்கிறது. போதாதா? எதேஷ்டம் எதேஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தமக்கு மிக அருகில் தம்மை தொடர்ந்து யாரோ வருவதைப் போல உணர்ந்தார். அது மதியம் 3 மணி. நல்ல வெயில், கால் சுடுதலையும் பொருட்படுத்தாது நின்று திரும்பி பார்த்தபோது 55 வயது மதிக்கத்தக்க ஒரு பிராமணர் இவர்களை நோக்கி வேக வேகமாக வந்து கொண்டிருந்தார். பாருங்களப்பா, நான் ரிஷிகேஷ் போக போகிறேன். அப்படியா, சந்தோஷம். இப்போது எனக்கு பணம் வேண்டும். ரிஷிகேஷுக்கு தரும் அளவிற்கு எங்களிடம் கேஷ் இருக்காதே. அவர் பெரிதாக சிரித்து, ஓ, பயந்து விட்டீர்களா? எனக்கு அவ்வளவெல்லாம் வேண்டாம்.
ஒரு 80 ரூபாய் இருந்தால் போதும் என்ற போது மோகனும் மணிகண்டனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏனெனில் அவர்களிடம் பயண டிக்கெட்டிற்கு போக மீதம் இருப்பதே அந்த 80 ரூபாய்தான். இந்த விபரத்தை சொல்ல வாயெடுப்பதற்குள் அவரே முந்திக்கொண்டு 80 ரூபாயை எனக்கு தந்தே ஆக வேண்டும், இல்லையே ஓடி சென்று துங்கபத்ராவில் குதித்து விடுவேன் என்ற போது ஏதேது இவர் நமக்கு மேல் ரோஷக்காரனாய் இருப்பார் போலிருக்கிறது என நினைத்து மணிகண்டா அந்த 80 ரூபாயை கொடுத்து விடு என்றதும் மணிகண்டனும் தந்தார். வந்தவரும் பணத்தோடு பறந்தே விட்டார். ஆனால் இவர்களுக்குத்தான் பஸ் பயணத்தின் போது மிகுந்த சிரமமாய் போய்விட்டது. வழியில் எதுவும் சாப்பிட வழியில்லை. பஸ் பெங்களூரை அடைய இன்னும் 3/4 மணி நேரமே இருந்தது. பெரும்பாலானவர்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கிய வண்ணம் இருந்தனர். இவர்கள் வயிற்றுக்குள் தான் ஏதும் இறங்க மார்க்கம் இல்லாமல் இருந்தது. ராகவேந்திரரை வேண்டினால் எல்லாம் கிடைக்கும் என்று சோமையாஜுலு பாகவதர் சொன்னாரே, கிடைக்க வேண்டியதே கிடைக்காமல் போய்விட்டதே. வயிற்றை காய வைத்த ராகவேந்திரா வாழ்க்கையை கனிய வைக்கப் போகிறார். ஆட்டோ ஓட்டிக்கொண்டு மற்றவர்கள் நம்மை கண்டு பயந்து கொண்டு இருந்த வாழ்க்கையை விட இவர் என்ன மேலான வாழ்க்கையை தந்துவிடப் போகிறார்? ஆரம்பமே இப்படி பட்னி என்றால் இவரை மேலும் நம்பினால் நம் நிலை என்னாகுமோ என்றெல்லாம் எண்ணாமல் இது ஒரு தொடக்கம், நடப்பதை பார்ப்போம் என நினைந்தவாறு மணிகண்டனை நோட்டமிட்ட போது எல்லாம் முன்னால் தானே என கேட்பதைப் போல் அவரது பார்வை அமைந்திருந்தது. பஸ் மேலும் 2 இடங்களில் நின்ற பின்னர் பயணிகள் 4-5 பேரே இருந்தனர். பஸ் வேகமாக சென்று கொண்டிருந்தது. மோகன் தனது இருக்கையின் முன் இருக்கையில் இருப்பதை பார்த்து இருப்பு கொள்ளாமல் தவித்து கொண்டிருப்பதை பார்த்து என்னாச்சு மோகன், ஏன் இத்தனை பதட்டம் என்றார் மணிகண்டன். அங்கே பார், 2 ரூபாய் கட்டு, அதை எடுக்கலாமா வேண்டாமா என்றிருந்தேன், இப்போது எடுக்க தீர்மானித்து விட்டேன் என்றவாறு சற்றே குனிந்து எடுத்து பார்த்தபோது அந்த புதிய 2 ரூபாய் கட்டில் ஒரு சில நோட்டுகளே எடுக்கப்பட்டிருந்தன. எப்படியும் 170-180 ரூபாய் இருக்கும். இதை நடத்துனரிடம் தருவதா வேண்டாமா? அப்படியே தந்தாலும் அது நிச்சயம் அதற்குரியவரிடம் போய் சேர்ந்திடுமா? எப்படி முடியும்? எப்படியும் சேரப்போவதில்லை. நாம் பட்னி கிடப்பதால் தான் ஸ்ரீ ராகவேந்திரரே நம் சீட்டிற்கு முன்னே இப்படி விழச் செய்திருக்கிறார், நமக்காகத்தான் செய்திருக்கிறார் என முடிவெடுத்து அக்கம் பக்கத்தில் பார்த்தபோது ஊர்தியில் இருந்த 3 பேரும் உறக்கத்தில் இருந்ததால் படக்கென அந்த ரூபாய் கட்டினை எடுத்து பையில் வைத்து கொண்டு ஏதும் நடவாதது போல் பயணித்தனர். ஒரு பக்கம் மனசு குறுகுறுத்தாலும் ராயர் தமக்காகவே தந்ததாகவே பாவித்ததால் அந்த நேரத்தில் அது தவறு என்றே படவில்லை. பெங்களூரில் இறங்கி வயிறு நிறைய உண்டு மீண்டும் வேறு பஸ் பிடித்து ஊர் வந்து சேர்ந்ததில் எதையோ மிக பெரியதாய் சாதித்ததை போல் உணர்ந்தார் மோகன். மந்திராலயம் சென்று வருவதில் சில சிக்கல்கள் இருந்தபோதும் திடமாய் நின்று சென்று வந்ததனால் அதுவரையில் சம்பளத்திற்கு ஆட்டோ ஓட்டி வந்த மோகனுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கும் யோகம் வந்தது. முன்பும் ஆட்டோ ஓட்டினார், இப்போதும் ஓட்டினார். ஆனால் மந்திராலய பயணத்திற்கு பின்னர் அவரது நடவடிக்கைகளில் மாற்றம் வர துவங்கி ஒரு நல்ல மனிதனாக ஆட்டோ ஓட்டினார். கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 4-5 பேர்களுடன் சேர்ந்து கிருஷ்ணர் கோயிலில் பிரதி வியாழந்தோறும் பஜனை, ஆண்டுதோறும் மந்திராலய தரிசனம் பஜனை என தொடர்ந்தது. ஆண்டுகள் வேகமாய் உருண்டது. ஸ்ரீராம நவமியை சோமியாஜுலு பாகவதர் போல் சிறப்புடன் நடத்தியதோடல்லாமல் 1997 முதல் தனது ஆட்டோ சம்பாத்தியத்தில் அன்னதானமும் செய்தார். 1997ஆம் வருடம் ஸ்ரீராமநவமி செய்கையில் அடுத்த ஸ்ரீராமநவமிக்குள் இந்த மகாதானபுரத்தில் வாரந்தோறும் அன்னதானம் செய்யும் வகையில் ஸ்ரீ ராகவேந்திரா மிருத்திகா பிருந்தாவனம் வர வேண்டும் என சபதம் எடுத்தார். சபதம் என்னாயிற்று? நிறைவேறியதா இல்லையா என்பது பற்றி எல்லாம் பின்னர் பார்ப்போம். இப்போது இது இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் மோகனின் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைந்து வருவோம். முதல் மந்திராலய பயணத்திற்கு பின்னர் மோகனின் வாழ்வில் ஒரு கட்டத்தில் ஒரு பெண் நுழைவதும் அதன் மூலம் ஏற்படும் அனுபவங்களும் வெளிப்படும் மகிமைகளும் நம்மை உருக வைப்பவை.